வணக்கம் பிரதிக் கேபிட்டல்ஸ் மதிவானன் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக இன்ட்ராடே டிப்ஸு அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெகுலராக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஹை ஹைஆக்யுரஸி இண்டிகேட்டர் வீக்லி ஒன்ஸ் ஆர் இப்போது வந்து லைவில் அப்டேட் பண்ணுறேன் ஒர்தபால் ஸ்டேடஜஸ் நிறையா நான் என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஹையக்ரி சிண்டிகேட்டோட பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் இருபது இருபது பாயிண்ட் நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25800 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அதே ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 19500 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் இந்த ஹை ஹைக்குவஸ் இண்டிகேட்டரில் வர பை அண்ட் செல் வந்து இந்த லெவல்ஸ் வந்து என்னோடய கிளைண்டாக இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த அப்டேட்ஸு அதே நான் கிளைண்டாக இருந்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருப்பியோட அந்த பேக்கேஜில் இதையும் ஆட் பண்ணி ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நேற்று நம்ம டெலகிராமில் என்ன அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது வந்து ஹை ஹைஆக்யூரஸி இண்டிகேட்டரோட சாரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸு இந்த பாக்ஸ் பாக்ஸாக நான் அடிக்கடி போட்டு காட்டுவேன் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பாக்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறீங்க அது பல முறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப ரொட்டீனாக அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் நான் திரும்ப சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த பாக்ஸ் நான் போட்டு காட்டினேன் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு கீழேயோ அல்லது மேலேயோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த சைடில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் மேக்ஸிமம் அப்படி தான் மூவ் ஆகும் இந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு டு மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்சு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நல்ல ஒரு ரிவேஷல் பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆகி அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வந்திருந்துச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்தியோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே போயிருந்துச்சு அப்படின்னா பை லோக்கு கீழே வந்துருந்துச்சின்னா செல்லுன்னு சொல்லியிருந்தேன் இது ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகி மேலே வந்துருந்துச்சு ஸோ மார்க்கெட் க்ளோசிங் டைமில் கூட நமக்கு ஒரு என்ட்ரி நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு பட்டு க்ளோசிங் டைம் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம் அதனால இந்த என்ட்ரி வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் ஓகே இது வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் இல்லை அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நான் ஒரு இமேஜ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் இங்கேருந்து லைன் நான் போட்டு காட்டியிருக்கேன் சேம் டைம் வந்து எம்ஏசிடியை வந்து மேலே நோக்கி போயிட்டுருக்கு இதோட மீனிங் என்னென்னா மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டு தான் போகும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு சின்ன இண்டிமேட் பண்ணுது ஸோ அதுக்காக தான் இதை வந்து அப்டேட் பண்ணி காட்டியிருந்தேன் ஸோ இந்த மூணாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இருக்கும்போது இந்த சின்ன பாக்ஸ் போட்டு காட்டியிருந்தேன் இந்த பாக்ஸோட ஹைக்கு மேலே போயிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும் அதே கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா கீழே வந்திருக்கும் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்துருந்துச்சு கீழே ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆகி கீழே வந்துருந்துச்சு நேற்றோட யூடியூப்போட செல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் நமக்கு செல் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆச்சு அது வந்து மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்துருந்துச்சு நீங்கள் இருபதுலேருந்து நாற்பது பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஈஸியாக பண்ணியிருக்க முடியும் எவ்வரி என்ட்ரி வந்து யூடியூப்பில் கொடுக்குற ஃப்ரீ கால்ல நீங்கள் இருபது இருபது பாயிண்ட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தாயிரத்தி நூறுரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஓகே நான் சூப்பர் ட்ரெண்டை வச்சு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது இந்த வீக்கெண்டில் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன் இதை மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகி கீழே வந்துருந்துச்சு அந்த நான் மார்க் பண்ண இடம் தான் அது ஸ்டாப்லாஸ் லெவலு ஓகே இந்த டொண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்பான்ஸ் நல்ல ஒரு ரெக்ஸ்பான்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாக்ஸு இந்த இடத்துல ஒரு பாக்ஸு கரெக்டாக அந்த ஒயிட் லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வருது அங்கேருந்து திரும்ப அதே லைன் தான் போகுது அங்கேருந்து ரிட்டர்ன் கீழே வந்துடுது இது வந்து மூ மூணாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு அந்த ரேஞ்ச் இருக்கும்போது நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இதுவும் நல்ல ஒரு டவுன் ஆகி கீழே வந்திருந்துச்சு ஸோ இதுவும் லைவ்லியாக நான் காட்டியிருந்தேன் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் அங்கே காரணத்தே தான் இது ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகி போயிருந்துச்சு ஓகே ஸோ இதுவே நான் வந்து மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் கரெக்டாக அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணும்போது மூணாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு அந்த ரேஞ்ச் இருக்கும்போது நான் ரவுண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது நல்ல ஒரு டவுன் வந்து கொடுத்துருந்துச்சு ஓகே இதெல்லாம் வந்து என்னோடய டெலகிராமில் நான் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்குது உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் இன்னையோட பை அண்ட் செல் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னையோட பை லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் பதினஞ்சு நிமிஷத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே பையிங் எடுத்தோம் அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பது பாயிண்ட் டார்கெட் லெவல் வச்சுக்கலாம் இது மோஸ்ட்லி பன்னெண்டரை மணிக்கு அப்புறமா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அக்யூரேசி நமக்கு கிடைக்கும் ஓகே இன்னையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவல் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது இன்னையோட சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ செவன் சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் ஒன் செவன் அப்படிங்கிறது இன்னையோட ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இன்னையோட செல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி எழுநூற்றி பத்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி பத்துக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த க்ளோசிங்க்கு கீழே என்ட்ரி எடுத்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது பாயிண்ட் டார்கெட் லெவல் இதுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் மூணாயிரத்தி எழுநூற்றி ரெண்டும் வச்சுக்கலாம் அல்லது ஆப்போசிட் சைடில் எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அந்த ட்ரெண்டையும் வச்சுக்கலாம் ஆப்போசிட் சைடில் சேஞ்ச் ஆகும் போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சாரி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ